ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக் தான் இந்த பேக் வந்து செய்கிறதுக்கு செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒரு இருபது ரூபா கூட ஆகாது இதை நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் முகத்தில் இருக்கிற கரும்புள்ளி தேமல் அதுக்கப்புறமா நிறைய வந்து வந்த மார்க்கெலாம் இருக்கும் பார்த்திங்களா அது பருக்கள் எல்லாமே மறைஞ்சி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிரைட்டான ஒரு ஸ்கின்னை கொடுக்கு ரொம்ப க்ளோயிங்கான ஸ்கின்னும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேஸ் வந்து பளிச்சுன்ட்ருக்கும் இதை முகம் கை கால் எங்கேனாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சப்ஜா சீட் சப்ஜா சீட் வந்து நாட்டு மருந்து கடையில் சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை நம்ம வந்து இப்போ வந்து பால் ஊற்றி ஊற வைக்க போகிறோம் பால் சேர்க்க பாலோட ஸ்மெல் பிடிக்காதவங்க வந்து தண்ணி ஊற்றியும் இதை ஊற வச்சுக்கலாம் இந்த சப்ஜா சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான விட்டமின் இ இதில் வந்து அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் இது வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ஒயிட் ஆக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் இது இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ரிசல்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஆகும் இது மூழ்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கலாம் நல்ல காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிடலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்ல ஒரு ஜெல்லி பதத்துக்கு வந்துடும் இது வந்து சீக்கிரமாகவே வந்து இதை ஊற வச்சிடலாம் இதுக்கு டைம் ரொம்பவே எடுக்காது மூணு ஸ்பூன் பால் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இப்போ இது அப்படியே பத்து நிமிஷம் வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இதை நல்ல பாலில் ஊற வச்சாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜெல்லி பதத்துக்கு கிடச்சிரும் இப்போ இதோ ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து எல்லா பியூட்டி டிப்ஸ்லையுமே மஞ்சள் சேர்க்குறோம் மஞ்சள் எதுக்காக பார்த்தீங்கன்னா முகத்துக்கு ஒரு நல்ல பிரைட்னஸை கொடுக்குறதோட நம்ம ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதனால தான் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து மஞ்சள் அதிகமாக சேர்க்கணும் மஞ்சள் வந்து ஒத்துக்காதவங்க அலர்ஜி ஆகும் இல்லை மஞ்சள் பிடிக்காதவங்க வந்து மஞ்சள் சேர்க்க வேண்டாம் இப்படியே இதை வந்து நல்லா அரைச்சிருங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா பால் ஏற்கனவே தண்ணியோட பாலோட சேர்த்து தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் இப்போ இதை நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து ரொம்ப கம்மியான அளவு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா சில மிக்சி ஜார் வந்து சரியாக அரைப்படாது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் நிறையவே அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பத்து நிமிஷம் முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு டென் டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அதனால் கம்மியாக அரைக்க முடியலன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஜாஸ்தியாக போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன் இதை வந்து முகத்தில் இது வந்து ஜெல்லி பதத்தில் இருக்கிறதுனால இது அவ்வளவா ஒட்டாது இந்த மாதிரி விலகி விலகி ஓடும் இதை நல்லா இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க நல்லா போட்டு தேய்ச்சிக்கோங்க நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடணும் நல்லா அதாவது ஒரு திக்கான ஒரு லேயர் மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே நீங்கள் வந்து ஃபேஸில் வச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம் வந்து ஹாஃப் அன் ஹவர் ஆகிட்டு நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணதுலேயே ஃபஸ்ட்டு இதிலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் தெரியும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நல்ல ஒரு எஃபெக்டிவான பேக்கு அதனால் கண்டிப்பாக இதை யாரை வேணாலும் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ